அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் அதிகம் கவனம் ஈர்த்த செய்திகளை இந்த காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம். குறிப்பாக நேற்றைய நாளில் டேம் ஸ்ட்ரீட்டில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உடலம், அது தொடர்பான செய்திகள், அதே சமயம் கிளிநொச்சியில் ஒரு தாய் ஒருவர் மூன்று குழந்தைகளோடு கிணற்றில் குதித்திருக்கிறார், அது தொடர்பான விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாக பகிர்ந்து கொள்ள போகிறோம். பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல், விஷன் கேர். COVID-19 மரணங்கள் தொடர்பாக இறந்தவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்வது தொடர்பாக இன்னமும் அதிகமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சில கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரணைதீவு மக்களை பொறுத்தவரைக்கும் உடலங்களை இரணைதீவில் அடக்கம் செய்யக்கூடாது, அந்த அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வந்து கடிதம் மூலமாக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். ஆக மத நல்லிணக்கத்தை பேணுகின்ற அடிப்படையில், அதே சமயம் உயிரிழந்தவர்களுக்கு சரியான கௌரவம் வழங்கப்பட வேண்டும், அதே சமயம் இந்த முடிவை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கின்றன. அதே சமயம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் COVID-19 தொற்றாளர்களாக 205 பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 84,075 இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கிறது. COVID-19 எதிரான வேக்சின் தடுப்பூசிகளை இலங்கைக்கு கொண்டு வருகின்ற முயற்சி உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் திட்டத்தின் மூலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்கட்டமாக 20% தடுப்பூசிகளை, அதாவது 264,000 தடுப்பூசிகளை முதல்கட்டமாக இலங்கைக்குள் கொண்டு வரப்போவதாகவும், அது 7ஆம் தேதி நாட்டுக்குள் வரப்போகிறது. இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வேகமாக இன்னும் அதிகமாக COVID-19 தடுப்பூசிகளை செலுத்த முடியும் என கோவிட் நோய் கட்டுப்பாடு நடவடிக்கை குறித்த ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் உலகளாவிய ரீதியில் உலக சுகாதார அமைப்பினுடைய அறிக்கையின்படி 280 மில்லியன் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு, அவற்றில் 75% தடுப்பூசிகள் வெறுமனே 10 நாடுகளுக்கு மாத்திரமே செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயம் COVID-19 தொற்றிலிருந்து 147 பேர் இன்றைய நாளில் குணமடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக COVID-19 மீண்டவர்களுடைய எண்ணிக்கை 80,437 உயர்வடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சருடைய தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் டெங்கு நோய் அதி தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கின்றன. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் 142 பேர் டெங்கு நோய் தாக்கத்துக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோய்கள் ஒருபுறம் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்க, தற்கொலைகளும் கொலைகளும் கூட அதே அளவான அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கிளிநொச்சியில் தாயொருவர் வட்டக்கச்சி பிரதேசத்தில் தன்னுடைய மூன்று குழந்தைகளோடு கிணற்றில் குதித்திருக்கிறார், அவர் மாத்திரம் உயிரோடு மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு பிள்ளையினுடைய சடலம் மாத்திரம் மீட்கப்பட்டிருக்கிறது, 2 பிள்ளைகளும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 வயது, 5 வயது, 8 வயது குழந்தைகள் தான் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குறித்த சிறுவர்கள் அணிந்து சென்ற பாதணிகள் மற்றும் தொப்பிகள் என்பன கிணற்றுக்கு அருகில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கின்றன. நேற்றைய நாளை பொறுத்தவரைக்கும் 9 வயது குழந்தையொருவரை அவருடைய தாய் என்று சொல்லப்படுகின்ற பெண் மிலேச்சத்தனமாக தாக்கிய வீடியோ அது பகிரப்பட்டு அவருக்கான சட்ட ரீதியான தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பதற்கு யார் அவர்களை தூண்டுகிறார்கள்? சமூகம், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் குழந்தைகளுடைய நலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆக எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே சமயம் நேற்றைய நாளில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய உடலம் தலை வெட்டப்பட்டு முண்டமாக மீட்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக காணொலிகள் ஆராய்ந்து அதற்குரிய சந்தேக நபரை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் இருக்கும்போது சந்தேக நபர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். படல்குமர பிரதேசத்தில் குறித்த நபர் 52 வயதானவர். இவர் புத்தள போலீஸ் நிலையத்தினுடைய உப போலீஸ் பரிசோதகர் எனவும் தெரிய வந்திருக்கிறது. அதே சமயம் கொலையான பெண்ணினுடைய சகோதரருடைய வாக்குமூலத்தின்படி இந்த இருவருக்குமான நட்பு பேஸ்புக் மூலமாக உருவாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே சமயம் இன்னும் 30 வயது நிரம்பாத என்னுடைய சகோதரி இறுதியாக பேசிய விடயங்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை நீங்கள் சூரியன் செய்தித்தளத்தில் பார்வையிடுங்கள். மேலதிக விவரங்கள் தொடர்ச்சியாக சூரியன் சமூக வலைதளங்களில் பின்தொடர்வதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இவை இன்றைய நாளில் அதிகம் பேசப்பட்ட விடயங்கள். நாளை தினம் சந்திக்கலாம். வணக்கம்.